திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் ஜாஸ்பர். இது வந்து படத்தோட டைட்டிலுங்க. இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்கிறது தான், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. இந்த படத்தோட இயக்குனர் வந்து யுவராஜ், தயாரிப்பாளர் வந்து மணிகண்டன், இந்த படத்தோட இசையமைப்பாளர் வந்து குமரன் சிவமணி, அதாவது ட்ரம்ஸ் சிவமணி இருக்கார்ல, அவருடைய சன்னு தான் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டராக முதல் முறையாக அறிமுகமாயிருக்கார். இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு கொடைக்கானல் மாதிரியான ஒரு ஏரியாவுக்கு ஹீரோவும் ஹீரோயினும் ஃபேமிலியோடு வராங்க. வரும்போது ஒருத்தர் வீட்டில் தங்குறாங்க. தங்கும்போது அவர் பேங்க் மேனேஜராக ஹீரோ வேலை பார்த்துருக்காரு. பேங்கை கொள்ளையடிக்கிறக்கா ஒரு கும்பல் வந்து அவரை கடத்திட்டு போயிடுது. கடத்திட்டு போனதுக்கப்புறமா அந்த வீடு கொடுத்தாரு பாருங்கள் அந்த ஹீரோ ஃபேமிலிக்கு. அவர் வந்து கதாநாயகனை தேடி போகிறாரு. போகும்போது நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஹேங்ஸ்டர் ஸ்டோரி தான் இது. அதாவது ஒரு அவருக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணுறாங்க அந்த வீடு கொடுத்தவருக்கும், அவருக்கும் இந்த ஹீரோவுக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிறத வந்து விஷயத்த சொல்கிறது. அந்த ஹீரோவை இவர் எப்படி தேடி கண்டுபிடிச்சார், இதுக்கெல்லாம் விடை சொல்கிறது தான் இந்த ஜாஸ்பர் படத்தோட முழு நீள திரைக்கதையாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடித்தவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட புதுமுகங்கள் தான். இந்த படத்துக்கே ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா, சிவமணி அதாவது குமரன் சிவமணி, ட்ரம்ஸ் சிவமணியோட சன், அவருடைய ரீ ரெக்கார்டிங் சாங்ஸ் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். கதாநாயகனோட நடிப்பாக இருக்கட்டும், கதாநாயகியாக இருக்கட்டும், இந்த அப்பா கேரக்டரில் நடித்தவராக இருக்கட்டும், இவங்களுடைய நடிப்பு வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம். பஸ் ஸ்டாப்பும் போரடிக்கலை, செகண்ட் ஹாப்பும் போரடிக்கலை. அதாவது சின்ன சின்ன விஷயமா, அதாவது என்ன கதைங்கிறது நமக்கு இவங்க வந்து தெரியப்படுத்தினா கூட திரைக்கதையில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் விறுவிறுப்பேற்றி படம் வந்து ஓகே ஒரு தடவை பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ரசிகர்களுக்கு, கண்டிப்பாக ஆக்ஷன் படம் பார்க்குறவங்களுக்கு, கண்டிப்பாக கேங்ஸ்டர் மூவி பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து பிடிக்கும், புரியும். படம் நல்லாயிருக்கு. நான் பண்ண இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். பிடிக்கலையா தாராளமாக இந்த வீடியோவை அன்லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து ஒரு திரைப்பட விமர்சனத்தோடையோ அல்லது சினிமா செய்திகளோடையோ சந்திக்கிறேன்.